எந்த பில்டிங் கட்டறதா இருந்தாலும் சரி, வீடோ இல்ல ஒரு ஆபீஸோ இல்ல சின்ன சின்ன ஒரு ஸ்பேஸோ கூட நீங்க பில்டிங்கா எழுப்பி கட்டணும்னா அது கண்டிப்பா மிக மிக முக்கியமான தேவையான விஷயம் என்ன? சிமெண்ட் அப்படிங்கற இந்த ஒரு ப்ராடக்ட் தான். இந்த சிமெண்ட்டை நீங்க அப்படி அழகா பிசினஸ் பண்ணீங்க, ப்ரொடக்ஷன் இல்லாம அப்படி ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி, அதாவது ப்ரொடக்ஷன் பண்றவங்க இருந்து வாங்கி நீங்க யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட கைமாத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து பல லட்சங்கள் லாபமா கிடைக்கும். ஸோ இதை நான் எப்படி வாங்குறது, அது எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரீடம் ஆப்போட பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்களாரையும் அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே பிஸ்னஸ் சார்ந்த எத்தனையோ வீடியோஸ் வந்து உங்களுக்காக அழகாக பதிவிட்டிருக்கோம். இந்த ஒரு வீடியோவின் மூலமாக ஒரு புது வியூவரை வரக்கூடிய நீங்களும் சப்ஸ்கிரைபர் மாற முடியும். பிஸ்னஸில் நீங்கள் சாதிக்கணும்னா நம்ம ஃப்ரீடம் ஆப் பிஸ்னஸ் தமிழ் சேனலில் கூட எல்லா வீடியோமே மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். வேர்ல்டு வைடாக எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. எந்த விஷயத்தில் அப்படின்னா இந்த சிமெண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது சிமெண்ட் உற்பத்தியில் இரண்டாவது இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய சிமெண்ட்டினுடைய குவாலிட்டி ரொம்பவே, அதுவும் உலக தரத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்களுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட சிமெண்ட்டை நீங்க வந்து உற்பத்தி பண்ணி தான் சேல் பண்ணணும்னு கிடையாது. ஆல்ரெடி மிகப்பெரிய பிராண்ட்ஸா எத்தனையோ சிமெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வாங்கி, அதாவது ஒரு டீலர்ஷிப் மூலமா நீங்க வாங்கி அதை நீங்க அழகாக அப்படியே சேல் பண்ண முடியும். ஸோ இந்த டீலர்ஷிப்புக்கு என்னென்ன தேவை, யார் யாரெல்லாம் டீலர்ஷிப் கொடுக்குறாங்க, அண்ட் டீலர்ஷிப் கொடுக்கணும்னா அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அண்ட் இப்போ நான் டீலர்ஷிப்பும் எடுத்துட்டேன்னா கூட எனக்கு இதுலேருந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த சிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டைப் ஆஃப் சிமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து கிரே அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட் சிமெண்ட். ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒயிட் சிமெண்ட்டை மட்டுமே தனியாக டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்கிறாங்க, கிரே சிமெண்ட்டையும் தனியாக டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த சிமெண்ட்டினுடைய டிமாண்ட் இன்றைக்கி அதிக அளவில் இருக்குது. ஏன்னா சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினைக்காத ஆட்களே கிடையாது. அதுலேயும் இந்த சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சிமெண்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான தேவை தான் இல்லையா. ஸோ நாளுக்கு நாள் வீடு கட்டக்கூடிய தேவை இன்க்ரீஸ் ஆக சிமெண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது சிமெண்ட்டினுடைய உற்பத்தியும் ரொம்பவே அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே, அதாவது இனி அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சரில் அப்படி ஏற்று முகத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த சிமெண்ட் பிஸ்னஸ். அண்ட் என்னென்ன மாதிரியான சிமெண்ட் கம்பெனிஸ் டீலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ராம்கோ சிமெண்ட்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ், டால்மியா, JSW, JK சூப்பர், பாரதி சிமெண்ட்ஸ், ACC, அம்புஜா சிமெண்ட். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய சிமெண்ட் ப்ரொடக்ஷனை அழகா டீலர்ஷிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டீலர்ஷிப்பா நீங்க எடுத்து நடத்தணும், அதாவது அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய சிமெண்ட்டை நீங்க வாங்கி விற்பனை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையுமே சொல்றேன். அண்ட் நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல தகுதி உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்றேன். நீங்க +2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண நபரா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்குன்னு தனியாக ஆதார் அண்ட் பேன் கார்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கட்டாயம். அதே மாதிரி உங்களுக்கு சிமெண்ட்டை பத்தின நாலேஜ், அதாவது கட்டணம் கட்டுறதுக்காக இருக்கட்டும், ஒரு சின்ன லெவல்ல ஒரு பில்டிங் மேக் பண்றதா இருக்கட்டும், அண்ட் அதற்கான நாலேஜும் கூடுதலாகவே சிமெண்ட்டுக்கான நாலேஜும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டீலர்ஷிப் பிஸ்னஸை தாராளமாக எடுத்து நடத்தலாம். சரி, இதை நான் வந்து வீட்டில் எடுத்து பண்ண முடியுமா, இல்லதுக்குன்னு கமர்ஷியலாக ஸ்பேஸ் எதுவும் தேவையா? நிச்சயமாக கமர்ஷியல் ஸ்பேஸ் தான் தேவை. 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும், அதாவது ஒன்று ஷாப் இல்லைனா ஒரு குடவுன் மாதிரி நீங்கள் டீலர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அது உங்களுடைய ஓன் இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் ரெண்டலுக்கு இருந்தாலும் சரி, அதனுடைய ஒரிஜினலான டாக்குமெண்ட்ஸ் இந்த டீலர்ஷிப் பிஸ்னஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். ஸோ அதனால் கமர்ஷியல் ஸ்பேஸ், 500 to 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதே மாதிரியே நீங்கள் பிடிச்சிருக்க இடம் இருக்கு இல்லையா, அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பக்காவாக வச்சிருக்கணும். அண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கணும், அதாவது ஆல்ரெடி ஒரு ஷாப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி, ஒரு ஹார்ட்வேர் ஷாப்போ இல்லை நீங்கள் அடுத்ததாக இந்த மாதிரி சிமெண்ட் ஷாப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஷாப் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் தனியாக ஒரு டின் நம்பர், டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டின் நம்பர் நீங்கள் வாங்கியிருக்கணும். அண்ட் அந்த டின் நம்பர் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸினுடைய ஹெல்ப்பின் மூலமாக இந்த டின் நம்பர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்காக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுடைய ஏரியா, இப்போ நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இப்போ ராம்கோ சிமெண்ட்டோட டீலர்ஷிப்பை வேறு யாருமே எடுக்கலை, அதாவது உங்களுடைய ஏரியா சரௌண்டிங்கில் வேறு யாருமே எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். அப்படி இல்லை, ஆல்ரெடி ஒரு சில பேர் உங்களோட ஏரியாவில் டீலர்ஷிப் எடுத்துருக்குறாங்கன்னா உங்களுக்கு இந்த டீலர்ஷிப் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும், உங்களுக்கு வேறு ஏரியா சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டீலர்ஷிப்பை எடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த இடத்துல வந்து நம்மளோட ராம்கோ சிமெண்ட்ஸ்க்கான டிமாண்ட் இருக்குது, நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்புவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய லொக்காலிட்டியில்
பர்டிகுலர் பிராண்ட், அதாவது ராம்கோ சிமெண்ட்ஸ் அப்படின்னு தான் கிடையாது, இந்தியா சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் இல்லாத ஒரு சிமெண்ட்டை அவங்களோட டீலர்ஷிப்பை நீங்கள் எடுத்து நடத்தலாம். ஸோ அதனால இந்த மாதிரியான அனாலிசிஸும் சிமெண்ட் பிஸ்னஸ் டீலர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிக்கங்க. சரி, என்கிட்ட இடம் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக வச்சிருக்கிறேன், இப்போ அவங்கக்கிட்ட நான் எப்படி இந்த அமௌண்ட்டை கொடுக்குறது அண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறது, இதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே. நீங்கள் 5 to 8 lakhs வரைக்கும் அவங்கக்கிட்ட அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக எடுத்து நடத்தலாம். ஸோ 8 lakhs வரைக்கும் நீங்கள் இந்த சிமெண்ட் டீலர்ஷிப் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். 50 kgக்கு உங்களுக்கு 10 to 25 rupees வரைக்கும் நிச்சயமாக ப்ராஃபிட் ஆனது இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிமெண்ட் ப்ரைஸ், அதாவது ஒரு சிமெண்ட் பேக்கினுடைய ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 350 and above தான் இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய கிரேடுக்கு ஏற்ற மாதிரியான டீலர்ஷிப் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா, ஸோ அப் டு 700 வரைக்குமே நீங்கள் ஒரு பேக், அதாவது ஒரு 50 kg சிமெண்ட் பேக் நீங்கள் ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால 10 to 25 rupees வரைக்குமே ஒரு சிமெண்ட் பேக்கு நீங்கள் நிச்சயமாக ப்ராஃபிட்டாக பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இதுவே நீங்கள் 8 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், அவங்க 5000 சிமெண்ட் பேக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5000 into 25 போட்டு பாருங்கள், கீழே வந்துச்சா? இந்த அளவுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த சிமெண்ட் பிஸ்னஸில், அதுவும் டீலர்ஷிப் பிஸ்னஸ் மூலமாக எந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஹார்ட்வேர் பிஸ்னஸோ இல்லை இந்த ஹவுஸ் ஹோல் ஓரியன்ட் ப்ராடக்ட் செல் பண்ணக்கூடிய டோர்ஸு அண்ட் அதே மாதிரி லாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கடையில் கூடுதலாக இடம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சிமெண்ட் கோடவுன்ஸாக கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை சிமெண்ட்டை ரீட்டெயிலாக கூட வந்து சேல் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி சிமெண்ட்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு டீலர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயங்காமல், அதுவும் இந்த லொக்கேஷன் அனலைசஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட்டை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே உங்கள் பிஸ்னஸ் போகிற போக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயமா நடக்கும். சரி, இவ்வளோ சொன்னியே, இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம், இப்போ நான் சிமெண்ட் டீலர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா யாருக்கிட்ட இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லணும், யாருக்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும்? எஸ், கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் குரூப் எந்த பிராண்ட் சிமெண்ட் டீலர்ஷிப்பை நீங்கள் எடுத்து நடத்த விருப்பப்படுறீங்களோ அவங்களுடைய பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸை நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கூட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர், இமெயில் மூலமாக கூட நீங்கள் இந்த மாதிரி டீலர்ஷிப் எடுத்து நடத்துறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மார்க்கெட் அனலைசஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஏரியாவில் அதே டீலர்ஷிப், அதாவது இப்போ நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய ஒரு டீலர்ஷிப் பிஸ்னஸை ஆல்ரெடி ஒருத்தவங்க எடுத்து நடத்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்டே போய் ஃப்ரீயாக போய் கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் எப்படி நடத்துனீங்க, நானுமே எடுத்து ரன் பண்ணலான்னு இருக்கேன், பட் ஆனால் உங்கள் லொக்கேஷனில் என்னால் பண்ண முடியாது, பிகாஸ் நீங்கள் நம்ம லொக்கேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நான் வேறு லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், நானும் இது எடுத்து நடத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக தே வில் கைட் யூ. ஸோ அவங்க கைட் பண்ணிட்டாங்க அண்ட் அவங்க அதுக்கான விஷயங்களை சொல்லிட்டாங்கன்னா கூட அடுத்தடுத்து உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம், இமெயில் மூலமாக கூட நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி ஆல்ரெடி டீலர்ஷிப் பிஸ்னஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கவங்ககிட்டையும் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு சூப்பரான, அதுவும் ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய சிமெண்ட் டீலர்ஷிப் பிஸ்னஸை நீங்கள் எடுத்து ரன் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்லேருந்து இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே இந்த வீடியோஸில் தெளிவாக இருக்கும். அண்ட் இப்போது நீங்கள் இப்போ நான் இத்தனை பிராண்ட் சொன்னேனே, எனக்கு இந்த பர்டிகுலர் சிமெண்ட் குரூப்பினுடைய டீலர்ஷிப் பிஸ்னஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்லையுமே ஒரு சிறந்த தொழில் முனைவராக மாறதுக்காக இருக்கட்டும், அண்ட் ஆல்ரெடி தொழில் முனைவராக இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்து இன்னும் அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அற்புதமான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 399 ஸ்டார்ட் ஆகக்கூடிய பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் அதே மாதிரி ஃபார்மிங் அண்ட் பிஸ்னஸ் கோர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் தெளிவுபடுறதுக்கு இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஒரு கூட்டி டாடா பாபோட கிளம்பிக்கிறது, நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.